ஊர்ல இருக்கிற எல்லாரும் மாட்டினாலும் இந்த ரோஹினி மட்டும் மாட்டாம இருக்கிறது யாருக்கெல்லாம் வெறுப்பா இருக்கு வீடியோ கிளிக் பண்ணுங்க. நம்ம மனோஜுக்கு பாத்தோம்னா டீலர்ஷிப் கிடைச்சிருச்சு, அதனால பாத்தோம்னா நம்ம கண்டிப்பா பார்லர்ல யாருக்குமே அடிபணிஞ்சு போக கூடாது அப்படிங்க மாதிரி ரோஹினி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹினியோட முதலாளி வந்திருக்காங்க. பார்லர் முன்ன மாதிரிலாம் ரொம்பவுமே பீக்ல போக மாட்டேது, ரொம்ப டல்லா இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவங்க அப்படிங்க மாதிரி விசாரிக்கிறாங்க. அங்க வேலை பார்க்கற ஸ்டாஃப் சொல்றாங்க, ரோஹினி மேடம் பாத்தோம்னா சரியா வரமாட்டாங்க, அதனால அவங்களோட கஸ்டமர் எல்லாரும் பாத்தோம்னா திரும்பி போயிடறாங்க, இதுதான் ரீசன் அப்படிங்க மாதிரி சொல்லுவோம். இப்ப ரோஹினியோட முதலாளி பார்த்தா பயங்கரமா திட்டுறாங்க, ஒன்னு நம்பி நான் ஒப்படைச்சு போனேன் அப்படின்னா கடை காலியா போயிடும் அப்படிமான திட்டுறாங்க, மரியாதையை பார்த்தா வேலை பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு போறதுக்காண்டி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இப்ப ரோஹினி பார்த்தோம்னா எல்லா கோவத்தையும் வேலை செய்யும் போது காமிச்சுக்கிருக்காங்க. அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு பேஸ் சுருக்கமா இருக்கு, இதை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணுங்க அப்படிமா சொல்லுவோம். ஒரு கட்டத்துல பார்த்தா ரோஹினி பொறுமை தாங்காம அந்த லேடி அடிச்சிட்டாங்க. கரெக்டா இப்ப ரோஹினியோட ஓனர் வந்துறாங்க. அந்த லேடி சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆளுகளை சும்மா விடக்கூடாது, கடைக்கு வந்தோம் அப்படின்னா எங்களை நாய் மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரோஹினி மேல பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் கொடுத்துறாங்க.